ஏதாவது புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தான் நாடு முன்னேறும். வெல்கம் டு கிரேசி ஃபுடி வித் மீ அர்ச்சனா. இன்னைக்கு வந்து நம்ம கிரேசி ஃபுடியில் எங்கே வந்திருக்கோம்னு பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியுமே நம்ம வந்து கிரேசி ஃபுடி ஷோவில் பார்த்துருக்கோம், நிறைய ஹோட்டல்ஸ் போயிருக்கோம், நிறைய சாப்பிட்ருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி காலையிலேருந்து கேக் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியே தோண்டிட்டு இருந்தது. சரி, எங்கே போகலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு இடம் நான் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். மெயினாக நான் அந்த இடத்துக்கு வந்தது காரணமே அந்த தீம் தாங்க. நான் வேறு எங்கேயும் இல்லை, அண்ணா நகரில் இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் கடையில் தான் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீமிலும் அந்த ஆம்பியன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சும்மா ஜாலியாக உட்காந்து கேக்கோ சேவரிஸோ இல்லை வந்து கேப்பச்சினோ மில்க் ஷேக்ஸ் எதுனாலும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு இன்றைக்கி நம்ம இங்கே கடையை போட்டலாம் நான் வந்துட்டேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு யூஸ்வலாக ஒருத்தவங்க சொல்லுவாங்களே, அந்த ரோலுக்கு ஒருத்தங்க நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க தான் வந்து ஃப்ரெஞ்ச் லோஃப் ஹெட் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. சோ ஐ அம் சிமோன். ஓகே ஓகே. ஐ ஹெட் ஆபரேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லோ ஃபார் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா. ஓகே. ஆமா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். நீங்க ஆம்பியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ஆனா எங்களோட ஸ்டைல் பத்தி சொல்லல. வி மேக் a lot of french style, you know, so that's why we are. நீங்க இந்த ஆம்பியன்ஸ் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் இந்த கிரீன் கலர், ஏன் இந்த பிரவுன் கலர் எல்லாமே திங்க் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதோட க்வெஸ்டன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இட் இஸ் மோர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் வி ஃபாலோ இன் இன்சைட் தி அவுட்லெட். ஓகே, இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் பேசி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுனால தான் ஸ்டார்டிங்கே நான் அந்த விஷயத்த சொல்லலை. கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு ஐட்டம் ஃப்ரெஞ்ச் லோஃபில். நான் இது வரைக்கும் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே பார்த்துருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த தீமில் செட்டப் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? எங்களுக்கு என்னென்னா இன்னும் எனி திங் வி டேக் இல்லை, வி ஃபாலோ ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்றத நாங்கள் ரொம்ப நம்புகிறவங்க. ஸோ இந்த ஸ்டைல் வந்து இட் இஸ் காப்பீட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் பேக்கரிஸ். ஸோ நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு கைண்ட் ஆஃப் செட்டப், இந்த மாதிரியே ஒரு கிரில்ட் கைண்ட் ஆஃப் இது, ஃபென்சிங் அண்ட் இந்த பில்லர்ஸ், இந்த கலர் தீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் காப்பி பண்ணுன்றதுக்காகவே நாங்கள் பண்ணது. 2007 நாங்கள் ஹாரிங்டன் ரோடில் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். அப்போ ஹாரிங்டன் ரோடில் நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணோமோ இன்னைக்கு வரைக்கும் வி நெவர் காம்ப்ரமைஸ்ட் ஆன் தி ஸ்டாண்டர்ட்ஸ். தட் மேக்ஸ் அஸ் ஸ்டில் ஸ்டாண்ட் நம்பர் ஒன் ப்ரீமியம் பேக்கிங் ஆர்டிசனல் பேக்கரி. ஸோ ஃப்ரெஞ்ச் லோஃபுன்னு கேட்டிங்கனாலே ஆர்டிசனல், அதாவது ஒரு எல்லாம் மெஷினரி கட்டிங் இது ஆர்டிஃபிஷியல் அந்த இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் ஒரு குவாலிட்டி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, எப்படி ஒரு குழந்தைங்களும் இந்த ப்ராடக்டை சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணுறோம். ஸோ எங்களோட ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து வி ஆல்வேஸ் ஆர் ப்ரவுட் எனஃப் டு சே வி ஆர் நம்பர் ஒன் இன் த மார்க்கெட். ஸோ இப்போ ஒரு சில பேக்கரிஸ்லாம் பிரெட் அவங்களே செய்வாங்க, அந்த பிரெட்டுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். இப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருந்தாலும் அதோட எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் அந்த பிரெட்டோட இதில் உங்களுக்கு நிற்கும் போது, சரி அது எக்ஸ்பைரி டேட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? இல்லைனா வந்து இல்லை பரவாயில்ல இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கொடுத்துருவீங்களா? வாட் யூ கேர் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஆர் யூ கேர் ஃபார் த கம்பெனி? எக்ஸ்பைரேஷன் டேட் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு நைட்டே அந்த ப்ராடக்டை எங்கள் பசங்க எடுத்து உள்ளே வச்சுருவாங்க, அண்ட் அது வந்து அடுத்த நாள் டம்ப்புன்ற வேஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போயிடும். அதை நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுறதுலையும் என்ஷோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் அது வந்து தெரியாமல் கூட கஸ்டமருக்கு யாரும் செல்லிங் பாயிண்ட்டில் விற்றக்கூடாதுன்னு. ஸோ வி ஆர் வெரி ஷுர் தட் கஸ்டமருக்கு ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கே விற்றுலான்னு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோன்றது ஒரே எங்களோட அஷூரன்ஸ். ஸோ எங்கள் குவாலிட்டி அஷூரன்ஸ் டீம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பட்டர் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம குழந்தைங்க சாப்பிட்லாம் அப்படின்றது ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதில் வி ஆர் வெரி கிளியர். எப்படி என்ன பண்ணாலும் என் ஷெஃபை கன்வின்ஸ் பண்ண முடியாது ப்ரிசர்வேட்டிவ் கொஞ்சம் போடுங்கன்னா கூட அவர் போட மாட்டார். ஏன்னா தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் வி ஹவ் பீன் ஃபாலோயிங் ஃப்ரம் டே ஒன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லோஃப் இன்செப்ஷன் இன் டு த மார்க்கெட். ஸோ அதுதான் ஃப்ரெஞ்ச் லோஃபோட மிகப்பெரிய, அதுதான் எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். வா, இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க. யூஸ்வலாக அந்த ஸ்வீட் சாப்பிட்டா மைண்டில் வந்து இந்த ஹாப்பினஸ்க்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, டோப்பமைன். இப்போ இதை பார்க்கும் போதே என் மூளை ஃபுல்லாக டோப்பமைன் தான் இருக்குது போல இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் எது ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க? என்ன பண்ணுங்க, ஒரு சில கார ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டேஸ்டி சாக்லேட்ல இருந்து ஆரம்பிங்க. சோ சாக்லேட் அது இந்த பர்மா பொம்மை தான சார்? ஆமா, பர்மா பொம்மை மாதிரியே இருக்கு அந்த சாக்லேட். ஆ, கியூட்டா இருக்கு பார்க்கவே. வாவ், இது இதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க சார். சாக்லேட் என்ன டைப் சாக்லேட்? சாக்லேட்ஸ் வந்து
சி ஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம வெளியில் சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், எல்லாமே நிறைய இடத்துல சாக்லேட்ஸ் இருக்குது, பேக்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமானது இருக்குது. நாங்கள் எங்கே டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி மேக் ஃப்ரெஷ் சாக்லேட்ஸ். நீங்கள் சாக்லேட்ஸை ஃப்ரெஷ் அப்படின்னு எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? அது எங்கள் கிட்டே கிடைக்கும். அண்ட் வி ஆர் மேக்கிங் சாக்லேட்ஸ் அவுட் ஆஃப் பெல்ஜியம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், எதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஆல் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வெரி 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 எக்ஸ்பென்சிவ் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சுப்பீரியர் குவாலிட்டி. ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எங்ககிட்ட சாக்லேட்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக எங்ககிட்ட தான் வாங்குவாங்க, லோக்கல் ஷாப்ஸில் வாங்கவே மாட்டாங்க. இது வந்து மில்க் சாக்லேட் நினைக்கிறேன். கரெக்ட், இது மில்க் சாக்லேட். உங்களுக்கு அது மாதிரி வேரியட் ரேஞ்சஸ் இருக்கு, ஹேசல் நட்டோட இருக்கு, ஆல்மண்டோட இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு இதுமே அந்த ஷெல்குள்ள இருக்க சாக்லேட் ஃபில்லிங் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பிளெண்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், கிரன்ச்சினஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு வேரியட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. இதில் சாக்லேட், இங்கே சாக்லேட், 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 ஒரே சாக்லேட் ஷவரில் நினைய போகிறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு. வரும்போதுங்களேன் ஸோ இது எல்லாமே எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன சாக்லேட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் சாக்லேட்ஸ் டு கஸ்டமர்ஸ். பேக்ட் ஃபுட், ரொம்ப நாள் பேக் பண்ணி உள்ளே வைக்கிறது அந்த இதெல்லாம் கிடையாது. கஸ்டமர் அந்த சாக்லேட்டை ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பண்ணும் அப்படின்றது தான் எங்களோட தாட். ஸோ இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே இவ்வளோ நேரமாக ஸ்வீட்டாகவே சாப்பிட்டோம் இல்லையா, இப்போ காரமான ஒரு ஐட்டம் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். கண்டிப்பாக உங்கள் நாக்கை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுவோம். நீங்கள் சாப்பிடுங்க. என்ன பண்ணுங்கள், இந்த செட்டினா சிக்கன் பன் இருக்குது, இதை சாப்பிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். எனக்கு இந்த சாக்லேட் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அது டிபார்ட்மெண்ட் வேற, வேற டிபார்ட்மெண்ட்க்குள்ள வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. சோ தட்ஸ் ஆ ஸ்ட்ராபெரி டோனட், வெரி ஃபேமஸ், கிட்ஸ் அட்ராக்டிவ். அண்ட் நீங்க கேட்ட அந்த எல்லாரும் வாங்கிட முடியுமா அப்படினா கண்டிப்பா அது வாங்கிடலாம். இட் இஸ் அட் எ வெரி லோ காஸ்ட். ஓகே, பீப்பிள் கேன் பை இட், அஃபோர்ட் டு பை இட் ஈஸிலி. கண்டிப்பா ஒரு ட்ரீட் டே सेलिब्रेट பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். இட்ஸ் கோயிங் டு பீ சோ கலர்ஃபுல் இஃப் எனிபடி வான்ட்ஸ் டு सेलिब्रेट தட் பர்த்டேஸ். அந்த ஸ்ட்ராபெரி கிளேஸ் மேல போட்டுருக்கீங்க இல்ல, அந்த ஃப்ளேவர் வந்து டோனட்டோட சேர்ந்து இட்ஸ் டோட்டலி கலர் மூடி ரசிக்கலாம் கொஞ்ச நேரம் வா. நல்ல வித்தியாசம் இருக்கும், உள்ள ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும். Be careful, it's going to be so hot. Yeah. So good. Choco Fantasy. So this is made out of a Belgium wow. chocolate. Totally, or a chocolate bomb while you feel it. Correct. So, chocolate. Customer over there, one more person will say, Dead by chocolate. Chocolate bomb. ஆனால் பெல்ஜியம் சாக்லேட் பெல்ஜியம் சாக்லேட் தான் இல்லை, கண்டிப்பாக அண்ணதான் 1000 சாக்லேட் சாப்பிட்டாலும் நிறைய காம்பவுண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண சாக்லேட் சாப்பிட்டாலும் ஒரிஜினல் பெல்ஜியம் சாக்லேட் இட்ஸ் வேற லெவல். ஸோ இட்ஸ் தி கிரில்ட் சாண்ட்விச் ஃபார் யூ. கிரில்ட் சாண்ட்விச், ஓகே, இட்ஸ் எ பன்னீர் சாண்ட்விச். கீழே இந்த பன்னீர் போட்டிருக்கீங்க இல்லையா, இதோட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ண பிரியாணி ஆயிடும் போல இருக்கு. அவ்வளோ ஸ்பைசஸ், அவ்வளோ ஒரு அரோமா அதுல இருந்து வருது, மசாலாவோட அரோமா. யூஸ்வலி ப்ரௌனி வந்து ஐஸ்கிரீமோட தான் சாப்பிடுவாங்க. சோ இன்னைக்கு வந்து நான் வெறும் ப்ரௌனி ஆக்சுவலி எப்படி டேஸ்டா இருக்கு. நாங்க உங்களுக்கு ஏன் ஐஸ்கிரீம் கொடுக்கல அப்படின்னா, ஆக்சுவல் ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க ப்ரௌனி சாப்பிட்டு பார்க்கணும் கண்டிப்பா, அப்பதான் உங்களுக்கு அதோட. நான் இந்த மேல இது நினைச்சேன் பட் ஆனா வாவ்,
கையில் எடுத்தால் டப்புன்னு எடுத்து சப்புன்னு சாப்பிடலாம். பட் இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ் ஆச்சே, கொஞ்சம் டீசன்சி மெயின்டைன் பண்ணுவோம் தான். வாவ், உண்மையில ட்ரஃபிள் சூப்பராக இருக்கும். இதனால போட்டுருக்கு பேர் ட்ரஃபிள். ட்ரஃபிள் இதோட டேஸ்ட் எங்களோட ப்ராடக்ட்ஸில் ப்ரௌனியும் ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்ட். அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அப்படி லவ் பண்ணி சாப்பிட்ற ஒரு ப்ராடக்ட் ப்ரௌனி. இது கேக் பாப்ஸ். இது வந்து மேங்கோ ஃப்ளேவர்ட் ஸ்மால் குயி கேக்கி. கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ளோர் த மேங். ஸோ மேங்கோ ஃப்ளேவர்ட் குயி கேக்கி. அந்த இதுலேயே வந்து மேங்கோ ஃப்ளேவர்ட் இருக்கு, ஃப்ளேவர் இருக்கு. ஐ கேன் ஃபீல் த மேங்கோ. வாவ், ஸ்வீடிஷ் ஆல்மண்ட் டார்ட். இது மேட் அவுட் ஆஃப் ஃபுல் ஆல்மண்ட். ஓ ஓகே ஓகே. சோ குட் சார், வேற லெவலா இருக்கு. அப்படியே இந்த ஆல்மண்ட் பையும் அடுத்தது ஆப்பிள் பை. வாவ், சமையா இருக்கு சார். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டும் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணிட்டீங்க. எங்களோட பாட்டில் டெசர்ட்ஸ் மட்டும் நீங்க இன்னும் பார்க்காம வச்சிட்டு இருக்கீங்க உங்க கண்ணல படாம. சோ தட் இஸ் பெல்ஜியம் சாக்லேட். ஒரு பாட்டில் ஃபுல்லா பெல்ஜியம் சாக்லேட்டா? ஆமா. அப்சல்யூட்லி பெல்ஜியம் சாக்லேட். கொஞ்சம் பிட்டரி, கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நாக்குல அப்படியே தங்கிடும். ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும். சூப்பரா இருக்கு. இது எங்க ட்ரஸ்ட் லெச்சஸ் னு சொல்வோம். சோ இது ஒரு ஃபேவரட் பாட்டில் டெசர்ட். இது ஏன் டேஸ்ட் பண்ணி பாத்துறோம். லிட்டில் பிட் சால்ட்டி, சால்ட்டி கொஞ்சம் மில்கி, மில்கி. யா, சோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டுமே நான் உங்ககிட்ட சாப்பிட்டு பார்த்துட்டேன். எல்லாமே பயங்கர டேஸ்டி. உண்மையிலேயே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ இப்போ இதுக்கு பில்லு தான் எப்படி பே பண்ண போகிறோன்னு தெரியல.